கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சீனாவுக்கு உதவ உலக சுகாதார அமைப்பு முன்வந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு சீனாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 902 அதிகரித்துள்ளது. 39,800 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த வைரஸ் பரவுவது சற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. உஹான் மாகாணத்தில் கொரோனா வைரஸ் மையமாக திகழும் பகுதியில் மேலும் 89 பேர் நேற்று உயிரிழந்தனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களை அச்சுறுத்திய சார்ஸ் வைரஸ் காய்ச்சலுக்கு உயிரிழந்ததை விட இந்த எண்ணிக்கை 2 மடங்கு என்று உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் நோயை எதிர்த்து போராடும் சீனாவுக்கு உதவும் வகையில் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச நிபுணர் குழு அந்நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளது. டாக்டர் புரூஸ் அல்வார்ட் தலைமையிலான இந்த குழுவினர் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரிகளை சந்தித்து தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். ஏற்கனவே கொரோனா வைரஸ் தாக்குதலை அடுத்து உலக சுகாதார அமைப்பு சுகாதார அவசர நிலையை அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் சீனாவின் உஹான் மாகாணத்தில் உருவான கொரோனா வைரஸ் 25க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1510 பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் கேரளாவைச் சேர்ந்த 3 பேரை தவிர 1507 பேருக்கு நோய் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் 21 விமான நிலையங்களில் இதுவரை 1818 விமானங்கள் மூலம் வந்த 1,97,192 பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா என்பது குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. உடல் வெப்பநிலையில் சற்று மாற்றம் தெரிந்த 9,492 பேர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.